ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பாஸ் தமிழ் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருக்கு. அண்ட் கமல் ஓவர் கண்டஸ்டண்ட்டாக பேசிட்டு வராரு. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வராருன்னா ஜனனிகிட்ட தான் வராரு. அண்ட் ஜனனி சொன்ன ரீல்ஸ்ன்ற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். நேற்று அதை எனக்கு ஆஷா அந்த லட்சுமி திருப்பி கமல்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கமல் ஜனனிகிட்ட விசாரிக்கிறாரு, என்ன ஜனனி அப்படி சொன்னீங்களான்ட்டு. அண்ட் இதுக்கு ஜனனி என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, நான் சத்தியமாக அந்த மாதிரி நினச்சி சொல்லவே இல்லை, அவங்களா ஒரு அர்த்தத்தை கிரியேட் பண்ணிட்டு அவங்களா நினச்சிக்கிறாங்கன்னு தவிர என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ யார் குறுக்க வரான்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் குறுக்க வராரு. நேத்து எபிசோட்லையும் குறுக்க வந்திருந்தாரு, அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னைக்கும் குறுக்க வராரு. அப்புறம் கமல் விக்ரமனோட ஒப்பீனியன் கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமன் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. இந்த வீக்ல ஏஜென்ட்ன்றது சம்பந்தம் ஒருத்தர் அப்பா மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாலும் சும்மா இருக்க முடியாது. அந்த விஷயத்துல ஜனனி ஒரு ஏஜை காட்டி ஸ்வாப் பண்ணது தப்பான விஷயம்னு சொல்லிட்டு விக்ரமன் கமல்கிட்ட சொல்றாரு. சோ ஜென்னி மேல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு குற்றச்சாட்டு வந்துருச்சு.